தாமரையின் காதல் அத்தியாயம் 31. மோன தவம் இருந்தால் இளவரசி. ஓடை நீர் ஒன்றுதான் மெல்ல சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. வரலாறு தொடங்கிய காலம் தொட்டு அது பார்த்த மனிதர்கள் எவ்வளவோ, கண்ட நிகழ்ச்சிகள் எத்தனையோ, வாய் ஓயாமல் பேசுவதற்கு விஷயம் இருந்தது அதனிடம். பேசியும் கொண்டிருந்தது. மற்ற எங்கெங்கும் நிசப்தம். நீல மாளிகைக்கு வெளியே ஒரு பல்லக்கு வந்து நின்றது. இருட்டில் செதுக்கிய சிலைகள் போல இரண்டு உருவங்கள். முகம் தெரியாவிட்டாலும் உடல் அமைப்பிலிருந்து ஊகிக்க முடிந்தது அவர்களை. பெரிய பெத்துவும் ரகுநாதரும் தான் அவர்கள். ஆட்களிடம் உத்தரவிட்டார் ரகுநாதர், கட்டிலில் கிடப்பவளை பத்திரமாக எடுத்து வா, மயக்கம் கலைந்துவிடக்கூடாது என்று. ஆட்கள் மாளிகைக்குள் சென்றார்கள். தூக்கி வந்தார்கள் சுருண்டு மயங்கிய உருவத்தை. மெல்ல மெல்ல என்றார் பெரிய பெத்து கவலையுடன். சிவிகை புறப்பட்டது. பெரியவர்கள் இருவரும் முன்னே நடந்தனர். ஓடையோடு ஒட்டிய வண்ணம் மேற்கு திசையில் கூப்பிடு தூரம் சென்றதும் ஒரு பிள்ளையார் கோயில் தென்பட்டது. இரும்பு கிராதியை தள்ளினார் ரகுநாதர். இடுப்பிலிருந்த திறவுகோல் பூட்டை திறந்தது. அரை ஆள் உயரமிருந்தது பிள்ளையார் சிலை. சற்று கை கொடுங்கள் என்று அழைத்தார் ரகுநாதர். விவரம் புரியாத குழப்பம் பெரிய பெத்துவின் முகத்தில் இருந்தது. ஏதோ கேட்க நினைத்தார். ரகுநாதர் முகத்தில் காணப்பட்ட தீவிரம் அவர் வாயை அடைத்தது. பிள்ளையார் சிலையை நகர்த்தியதும் பெரும் பள்ளம் ஒன்று தென்பட்டது. காலால் தடவி பார்த்தார் ரகுநாதர். படிக்கட்டுகள் தட்டுப்பட்டன. அரண்மனைக்குள் இருக்கும் யானை மண்டபத்துக்கு செல்கிறது இந்த வழி. விளக்கிய ரகுநாதர் சிவிகை தூக்கிய ஆட்களை கைதட்டி கூப்பிட்டார். மணி தீபங்கள் அரண்மனைக்குள் ஒவ்வொன்றாக அமர்த்தப்பட்டன. எப்படிப்பட்ட எரிமலையின் மீது உட்கார்ந்திருக்கிறோம் என்று அந்த மூவருக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்கலாம் சும்மா என்றால் தாமரை. தூக்கம் பிடிக்கவில்லை என்றால் எனக்கும் தான் நெட்டுயிர்த்தால் சென்னம்மா. அப்பாவின் அடுத்த ரகசிய திட்டம் என்னவென்று தளபதி அறிந்து வந்து சொல்லுகிற வரையில் எனக்கு நித்திரை கொள்ளாது என்றால் கிருஷ்ணப்பர் முருவளித்தார். சென்னம்மாள் சினந்து கொண்டாள். ஏன் சிரிக்கிறீர்கள்? என் தந்தையை பற்றி நானே தலை குனிந்து கொண்டுதான் இருக்கிறேன். தாங்கள் ஒன்றும் கேலி செய்ய வேண்டாம். அடடா, உன்னை நினைத்து சிரிக்கவில்லை, தாமரையை நினைத்தேன் சிரிப்பு வந்தது. திடுக்கிட்டால் தாமரை. ஏன், எனக்கென்ன வந்தது? கிருஷ்ணப்பர் சிரித்தார். நெருப்புக்கும் காற்றுக்கும் நீருக்கும் தேவர்கள் இருக்கிற மாதிரி தூக்கத்தை விரட்டுவதற்கும் ஒருவன் இருக்கிறானே, நினைவில்லையா? இனிப்பான வில்லை உடைய அந்த பொல்லாதவன் ரொம்பத்தான் கொடுமைப்படுத்துகிறான் உன்னை, இல்லையா தாமரை? தாமரை முகம் சிவந்தாள். சென்னம்மா புரிந்து கொண்டாள். அவன் எப்பேற்பட்ட வில்லாளியாகத்தான் இருக்கட்டுமே, நமது தளபதியின் முன்னே நிற்க முடியுமா என்ன? அவரை கண்டவுடனே எடுத்துவிட மாட்டானா ஓட்டம்? ஆனால் அப்புறம் மட்டும் தாமரைக்கு தூக்கம் வந்துவிட போகிறதா என்ன என்றார் கிருஷ்ணப்பர். போதும் போதும், தாமரை முகத்தை பொத்தி கொண்டால், நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீர்கள், எனக்கு ஏனோ திக் திக் என்று இருக்கிறது. அசடு, தாமரையின் கூந்தலை வருடி கொடுத்தால் சென்னம்மா. இனிமேல் என்ன அபாயம்? வரவிருந்த அபாயம் கூட விலகிவிட்டதே. பண்டாரங்களாக வந்திருக்கக்கூடியவர்கள் வரவில்லை. வேறு எந்த மாதிரி வரப்போகிறார்கள் என்று அறிந்து வர தளபதி போயிருக்கிறார். நிச்சயம் அந்த அபாயத்தையும் தடுத்துவிடத்தான் போகிறார். அப்புறம் என்ன? வெளியே நிழல் ஆடுவதை கண்டார் கிருஷ்ணப்பர். ஏனப்பா, நீங்களெல்லாம் படுக்கப் போகவில்லையா? இதோ போகிறோம் எஜமான் என்றான் மறைவாக போய்கொண்டிருந்த கிராமத்தான் ஒருவன். என்ன அது கையிலே? கிருஷ்ணப்பர் எழுந்து சென்றார். இது கையில் இருப்பதை காட்டினான் அந்த ஆள். இது வெறும் இரும்பு குண்டு எஜமான். எதற்கு இது? எஜமான் கோபிக்கக்கூடாது, தலையை தாழ்த்தினான் அவன். அரசரை கேட்காமல் செய்யக்கூடாது என்றேன், பையன் கேட்கவில்லை. விஷயத்தை சொல்லு. அரண்மனை தோட்டத்து வாதா மரத்தில் ஏறி வாதாங்கொட்டைகளை பறித்து விட்டான் புத்தி இல்லாத பையன். இப்போது உடைத்து தா என்று பிடிவாதம் பிடிக்கிறான். மூலையில் கிடந்த இதை எடுத்து போகிறேன். கிருஷ்ணப்பர் அந்த இரும்பு குண்டை வாங்கி பார்த்துவிட்டு திருப்பி தந்தார். வாதாங்கொட்டை உடைப்பதற்கு வேடிக்கையான கருவிதான். அரண்மனையில் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாதே. பிறகு அவன் போய்விட்டான். சற்று தள்ளி இன்னும் இரண்டு மூன்று பேர்களின் கிசுகிசுப்பு கேட்டது. நான் மாட்டேன், நீயே கேள். என்ன அது என்று கேட்டார் கிருஷ்ணப்பர். கிராமத்து பெண்ணொருத்தியை முன்னே இழுத்து வந்தார்கள் இரண்டு பேர். பொற்கொடியான தேகம், கிராமத்து அலங்காரம், வாலிப விருந்து படைக்கும் வளமான உடற்கட்டு. எங்கள் பக்கத்தில் இவளுக்கு நல்ல பேரேஜமான், பெரிய நாட்டியக்காரி என்று. தெருக்கூத்திலே இவள் போடாத வேஷமில்லை. சென்னம்மாவும் தாமரையும் கூட எழுந்து வந்தார்கள். அந்த யுவதியை வியப்புடன் பார்த்தார்கள். இங்கே கொஞ்சம் ஆட சொல்லலாமா
தாமரை ஆவலுடன் கேட்டால் சென்னம்மாவிடம், கிராமத்து பெண் தடால் என்று காலடியில் விழுந்து வணங்கி எழுந்தாள். அரசி, அதையேதான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இவர்கள் அரசியின் முன்னிலையில் எப்படி கேட்கக்கூடாது என்றார்கள். ஆனால் எனக்கு ஆடிக்காட்ட வேண்டும் என்று கொள்ளை ஆசை. ஒருவராவது தங்களிடம் சிபாரிசு செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆடு பார்க்கலாம். தாமரையும் மற்றவர்களும் இருக்கைக்கு சென்று அமர்ந்தார்கள். அந்த பெண் ஒரு பால் குவளையை கையில் எடுத்து கொண்டாள். அறிவும் உள்ளமும் கிறுகிறுக்க ஆடலானால் சுழன்று சுழன்று ஆடிய வண்ணமே ஒவ்வொருவர் கையிலும் குவளையை தந்தாள். பாலையும் ஊற்றினாள். அவளை பார்த்தபடியே, அவள் ஆட்டத்தை ரசித்தபடியே பாலை அருந்திய மூவரும் மெல்ல மெல்ல மயங்கினார்கள். ஆசனத்திலேயே சாய்ந்தார்கள். ஆடிக்கொண்டிருந்தவள் நிறுத்தினாள். கிராமத்து ஆட்கள் பரபரப்புடன் உள்ளே வந்தார்கள். தலைவனாக இருந்த ஒருவன் கட்டளையிட்டான், ஒவ்வொருவரையும் அவரவர் அறையில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். ரகுநாதர் வந்த பிறகு மற்றதை கவனித்துக் கொள்வார். தெய்வநாயகி, தெய்வநாயகி! யானை மண்டபத்தின் பின்புறத்தில் பல்லக்கு மறைவாக நிறுத்தப்பட்டிருந்தது. அதை நோக்கி குனிந்தார் பெரிய பெத்து. திரையை நீக்கி உள்ளே கிடக்கும் உருவத்திடம் பேசினார். பல்லக்கின் பட்டு திரைக்கு கூட கேட்டிருக்காது அத்தனை தாழ்ந்த ரகசியமான குரல். பல்லக்குக்குள் அசைவே இல்லை. ரகுநாதர் வானத்தை பார்த்தார். நட்சத்திரங்கள் என்னென்ன நிலையில் இருக்கின்றன என்பதை அவர் கண்கள் ஆராய்ந்தன. நேரம் என்னவாக இருக்கும் என்பதை புத்தி கணித்தது. உள்ளங்கையில் குத்தி கொண்டு அடைபட்ட புலி போல உலாவினார் ரகுநாதர். பெரிய பெத்து, இன்றோடு நான் பட்ட அவமானமெல்லாம் முற்று பெறும். என் பதவியை பறித்தவர்களின் பல்லை பறிக்கப் போகிறேன். என்னை நாட்டை விட்டு துரத்தினார்களே, அவர்களுடைய நாடி விழுந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெத்து, நாடி விழுந்து கொண்டிருக்கிறது. தோளை தட்டி சாந்தப்படுத்தினார் பெரிய பெத்து. தாழி பத்திரமாக இருக்க வேண்டும் ரகுநாதரே. வெண்ணைக்கு அவசரப்படாதீர்கள். விடுவதற்கு 2 நாழிகை முன்புதான் அரண்மனை மொத்தமும் அயர்ந்திருக்கும். ஆங்காங்கே ஆட்களை அமுக்குவது அதன் பிறகுதான். வாருங்கள், அள்ளிக்குளம் வரை சென்று வரலாம். பல்லக்கை தனியே விட்டுவிட்டா என்றார் ரகுநாதர். ஏன், அரண்மனை மொத்தமும் நமது ஆட்கள் தானே நிரம்பி இருக்கிறார்கள். அவர்களை நம்புவதற்கென்ன? அப்படி இல்லை, இவர்கள் அனைவரும் கம்பெனியான் திரட்டி கொடுத்த ஆட்கள் அல்லவா? தங்கள் உறவினனான சிவ சிதம்பரத்தை அவன் வஞ்சகமாக கொலை செய்தவனாயிற்றே. அதை பற்றி தாங்கள் சொன்னது முதல் பேச்சை தடுத்து நிறுத்தினார் பெரிய பெத்து. அந்த சோக கதை மனசுக்குள் புதைந்தே கிடக்கட்டும். தெய்வ நாயகிக்கு துளியும் தெரிய வேண்டாம். எத்தனை நாட்களுக்கு என்றார் ரகுநாதர். சிம்மாசனத்தில் அமரட்டும். செங்கோலும் அதிகாரமும் அவள் கரங்களுக்கு வரட்டும். அரசி என்ற ஆனந்தத்தில் அவள் திளைத்திருக்கின்ற சமயத்தில் பக்குவமாக அவள் காதில் போடுவோம். சிறிது நேர அதிர்ச்சிக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அள்ளி குளத்தின் கரையில் அமர்ந்தார் ரகுநாதர். பெரிய பெத்து, வர்த்தக விவகாரங்களில் தாங்கள் சமர்த்தர்தான், வாழ்க்கை விவகாரத்தில் அப்படியல்ல. ஏன் என்றார் பெரிய பெத்து. காதலை பற்றி இப்படி அலட்சியமாக சொல்லியிருக்க மாட்டீர்கள். அந்த விஷயத்தில் தங்களுக்கு அனுபவம் குறைவு என்று நினைக்கிறேன் என்றார் ரகுநாதர். அதாவது அவ்விடத்தில் அதிகம் என்று பொருளா? ரகுநாதர் மௌனமானார். குளத்து நீரை பார்த்து நெடுமூச்செறிந்தார். அல்லி பூவின் பக்கத்திலே ஒரு தாமரை முகம் தோன்றி அவர் நெஞ்சை வேதனையில் ஆழ்த்தியது. யானை மண்டபம் பல்லக்கினுள் கிடந்த உருவம் ஓசையின்றி எழுந்தது. வெளியே எட்டி பார்த்தது. கூர்ந்து கவனித்துவிட்டு பிறகு வெளியே வந்தது. காலோடு தலைப்புடவை மூடப்பட்டிருந்தது. இருளடைந்த பகுதியாகவே சஞ்சரித்தது. இரவின் பின்பகுதி நேரம் அது. ஆகவே அதை கண்டுகொள்ளவோ தடுக்கவோ எவரும் எதிர்படவில்லை. அரண்மனை சுவர்களோடு ஒட்டி நடந்தது அந்த உருவம். மூச்சுவிடும் சத்தம் கூட கேட்காதபடி தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டது. முதலில் ஒரு அறையை அடைந்தது. மெதுவாக உள்ளே நுழைந்து கவனித்தது. தேடிய அறை அதுவல்ல என்று தெளிந்ததும் வெளியேறியது. பிறகு இன்னொரு அறை, அங்கேயும் அதற்கு ஏமாற்றம். 3வது அறை, அதன் முகம் மலர்ந்தது. மஞ்சத்தை கவனித்ததும் அடிமேல் அடி வைத்து நெருங்கியது. அரசி, அரசி என்று மஞ்சத்தில் கிடந்தவளின் காதோடு கூவிற்று. ஆனால் பலனில்லை. தாமரையின் நாசி அருகில் விரல் வைத்து பார்த்தது. சுவாசம் இழை போல வந்து கொண்டிருந்தது. உருவம் தன் இடுப்பிலிருந்து சிறிய மூலிகை ஒன்றை வெளியே எடுத்தது. தாமரையின் நாசி துவாரத்தில் வைத்துவிட்டு காத்திருந்தது. ஒரு திணறல், கமரல், திமிரல், தாமரை புரண்டால் பொன்னான மேனி பலவிதமாய் முறுக்கி கொண்டது. உருவம் அவள் தலை திரும்பாதபடி ஒரு கையால் கெட்டியாக பிடித்து கொண்டது.
மறு கையால் மூலிகையையும் நாசியிலிருந்து அகற்றாமல் அழுத்தி கொண்டது. மூர்ச்சை தெளிந்தது தாமரைக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கும் மயக்கத்துக்கும் நடைபெறும் போராட்டத்தின் கடைசி முயற்சியாக ஆ என்று பயங்கர கூச்சல் எழுப்பிய சமயம் சட்டென்று அவள் வாயை பொத்தி கூச்சல் வெளிப்படாதவாறு அடைத்தது உருவம். தாமரை பறக்க பறக்க விழித்தாள். கண்ணை கசக்கி கொண்டாள். நான் நான் என்றாள். அவள் பேச்சு குளறியது. பத்திரமாக இருக்கிறீர்கள் அரசி. அந்த நாட்டியக்காரி பாலில் கலந்து கொடுத்த மருந்தின் சக்தி தீர்ந்துவிட்டது. நீ யார்? புடவையால் முழுதும் போர்த்து கொண்டிருந்த உருவத்தை கண்டு திகைத்தாள் தாமரை. நானா? யாரை பார்த்து கேட்கிற கேள்வி இது அரசி? சிரித்தது உருவம். மேகத்தை பார்த்து தோகை மயில் கேட்குமா? மலரிடம் வண்டு கேட்குமா? தமிழை பார்த்து இனிமை கேட்குமா? ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டே போர்த்தி இருந்த பட்டு சேலையை களைந்தது அந்த உருவம். நீங்களா? திகைப்பும் குழப்பமும் தாமரையை ஆட்டி படைத்தன. என்ன இதெல்லாம்? என்ன நேர்ந்தது? ஷ்! அவள் உதட்டில் விரல் பொருத்தி எச்சரித்தான் காஞ்சிபுரத்தான். தாங்கள் இப்போது அமர்ந்திருப்பது மஞ்சத்தின் மீதல்ல அரசி. பின்னே எரிமலையின் மீது. என்ன? ஆம் அரசி, முட்டாள்தனமாக நான் கோட்டை விட்டுவிட்டேன். இந்த அரண்மனை முற்றும் எதிரிகளின் கையில் சிக்கியிருக்கிறது. திரும்ப புடவையை சுற்றி கொண்டான் காஞ்சிபுரத்தான். விடுவதற்கு இரு நாழிகை இருக்கும்போது தாங்களும் கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும் கைதாவீர்கள். கிராமத்து ஆட்களின் வேடத்தில் எதிரிகள் எல்லா முக்கியமான இடங்களிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொழுது விடியும் போது சிங்காவரத்தின் சரித்திரம் மாறியிருக்கும். இரத்தமற்ற புரட்சியில் நாட்டின் ஆட்சி புரண்டிருக்கும். அப்படித்தான் அவர்கள் திட்டம். ரகுநாதரும் பெரிய பெத்துவும் இந்த அரண்மனையின் சுவர்களுக்குள்ளேயே அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். புரட்சிக்கு தலைமை தாங்கி நடத்தப் போவதும் அவர்கள்தான். தாமரையின் மதிவதனத்தில் திகில் பரவியது. சாவதானமாக விவரிக்கிறீர்களே. சாவதானமாக மட்டுமல்ல, சிரித்து கொண்டும்தான் என்றான் காஞ்சிபுரத்தான். கதாநாயகி இல்லாமல் நாடகம் நடத்துகிறார்களே இவர்கள் என்றுதான். சிங்காசனத்தில் அமர்த்தப்பட வேண்டியவளை விட்டுவிட்டு சதி செய்கிறார்களே என்று நினைத்துதான் சிரிக்கிறேன் அரசி. ஏன், தெய்வநாயகி? நம் பக்கம் அரசி. அவள் மனம் மாறிய கதையை பிற்பாடு சொல்கிறேன். அவள் ஊருக்கு வெளியே ஒரு நீல மாளிகையில் பத்திரமாக தங்கியிருக்கிறாள். அவள் இடத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அவள் கட்டி கொள்ள வேண்டிய சேலையை அணிந்து கொண்டு அவள் ஏற வேண்டிய பல்லக்கில் ஏறிக்கொண்டேன். ரகுநாதருக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய வழிகள் வழியாக என்னை அழைத்து வந்தார். யானை மண்டபத்தின் அருகே பல்லக்கில் மயக்கமாய் அவளை கிடத்தியிருப்பதாக நினைத்து கொண்டு ரகுநாதரும் பெரிய பெத்துவும் போயிருக்கிறார்கள். இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? கையில் இருந்த மூலிகை துண்டை காட்டினான் காஞ்சிபுரத்தான். சென்னை பட்டணத்திலிருந்து வரும் வழியில் வைத்தியர் ஒருவர் கொடுத்தார் இந்த ஒப்பற்ற மூலிகையை. கிருஷ்ணப்பரையும் சென்னம்மாவையும் எழுப்பப் போகிறேன் முதலில். பிறகு அமைச்சர்கள், தளபதிகள், பாசறை காப்பாளர்கள் முதலிய 30 பேர்களை மயக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அவகாசம் இல்லையே. ஆமாம், என் முதல் போராட்டம் நேரத்துடன் தான். நீங்கள் படுங்கள். தாமரை மஞ்சத்தில் சயனித்தால் காஞ்சிபுரத்தான் மெல்ல கதவை நெருங்கினான். துளியும் சத்தப்படுத்தாமல் திறந்தான். கப் என்று ஒரு கரம் அவனை பிடித்து கொண்டது. அகப்பட்டு கொண்டாயா? சாயந்திரம் முதற்கொண்டு உன்னை எங்கெல்லாம் தேடுகிறேன் தெரியுமா? காஞ்சிபுரத்தான் திகைத்து போனான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.